ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஒரு சமயம் கிராமத்து அம்மன் கோவிலேருந்து அந்த கோவில் அர்ச்சகரும் தர்மகர்த்தாவும் மகானை தரிசனம் பண்ணுறதுக்காக ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தா ரெண்டு பேருமே மகானோட பரம பக்தர்கள் வந்தவா மகானை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினா ஒரு பத்திரிக்கையை மகான் முன்னாடி உரிய மரியாதைகளோடு வச்சுட்டு பவ்யமாக நின்னா பூ பழங்களுக்கு நடுவில் இருந்த அந்த பத்திரிக்கை மேலே ஒரு தடவை தன்னோட பார்வையை செலுத்தினார் பரமாச்சாரியா அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் நிமிர்ந்து பார்த்தார் மகான் அந்த பத்திரிகையை எடுத்து படிப்பார்னு வந்தவா நினச்சின்னு இருந்தா ஆனால் மகா பெரிவா அதை தொடக்கூட இல்லை அதனால் அவளே முந்திண்டு பெரியவா எங்கள் ஊர் கோவிலில் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா அதே சமயம் சட்டுன்னு கையை உயர்த்தினார் மகான் அவள் சொல்ல வந்ததை அப்படியே நிறுத்த மகான் பேச ஆரம்பித்தார் என்ன ரொம்ப சிரமப்பட்டு கோவிலை நிர்வாகிக்கிறேன் போல இருக்குது பல வருஷமாக அம்பாளுக்கு நடக்காத உற்சவத்தை இந்த வருஷம் எப்படியாவது நடத்திடணும்னு தீர்மானிச்சிருக்கேள் அதில் நான் கலந்துக்கணுங்கிறது உங்கள் எதிர்பார்ப்பு அதானே பத்திரிக்கையை பிரிக்காமையே எல்லாத்தையும் மகான் சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே சிலிர்த்து போயிட்டா அதோட கோவில் உற்சவத்துக்கு மகானை அழைக்கிறதுக்கு தங்களோட எண்ணத்தையும் அவரே சொல்லிட்டதுனால நிச்சயம் வர சம்மதிப்பார்னு சந்தோஷப்பட்டுண்டார் ஆனால் மகானும் வேற எதையும் சொல்லாமல் நல்லது செய்ய நினைக்கிறேன் நல்லதே நடக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லி கொஞ்சம் பழங்களும் குங்குமமும் தந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் மகான் உற்சவத்துக்கு வர சம்மதிப்பாருங்கிற நம்பிக்கையோடு வந்தவாளுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் பிரசாதம் கொடுத்து அனுப்பினதும் மனசில் கொஞ்சம் வருத்தத்தோடு புறப்பட்டு போனார் உரிய நாளில் உற்சவம் நடந்தது பல வருஷங்களாக நடக்காத திருவிழா நடந்ததில் உள்ளூர் பக்தர்களுக்கெல்லாம் மனசில் ரொம்ப சந்தோஷம் அவாவா வீட்டு வாசலில் அழகழகாக கோலம் போட்டு திருவிழா வந்த அம்மனை உளமாற வணங்கினான் அப்போது ஒரு வீட்டு வாசலில் அம்மனோட பல்லக்கு நின்னப்போ எதிர்பாராத விதமாக காற்று கொஞ்சம் பலமாக அடிக்க அந்த வீட்டு வாசலில் இருந்த வேப்ப மரத்துலேருந்து பூக்கள் மழை மாதிரி அம்பாளோட விக்கிரகத்து மேலே விழுந்தது இதை எல்லாரும் கவனித்தாலே தவிர யாரும் இதை பெருசாக நினைக்கல உற்சவம் நல்லபடியாக முடிஞ்சதும் கோவில் பிரசாதங்களை எடுத்துட்டு மகானை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த அர்ச்சகரும் தர்மகர்த்தாவும் போனா அங்கே தான் அவளுக்கு பேரானந்த அனுபவம் காத்துருந்தது வரிசையில் நின்று மகான் முன்னாடி போனவா பிரசாதத்தை மகான் திருவடி முன்னாடி வச்சுட்டு உற்சவம் சிறப்பாக நடந்தது சொல்கிறதுக்காக பெரிவானு ஆரம்பித்தா அவளை பேச விடாமல் என்ன உற்சவம் ரொம்ப விமரிசையாக நடந்ததா வீதி உலா வந்த அம்பாளுக்கு வேம்பு புஷ்பத்தை சொரிஞ்ச ஆராதனை நடந்தது அது கூட அற்புதம்தான் அம்மனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக கிடச்சிருக்கு மகான் சொல்லி சிரிக்க அப்படியே அதிர்ந்து போனா ரெண்டு பேரும் மகான் உற்சவத்துக்கு வரலையேங்கிற ஏக்கமும் வருத்தமுமா இருந்த அவளுக்கு அதை நேரில் நின்று பார்த்தவர் மாதிரி காற்றுல வேப்பம்பு அம்மன் மேலே கொட்டினதை கூட சொல்கிறாருன்னா மகானும் அங்கே வந்திருந்தாரா அதுக்கு மேலே எதுவும் பேசவோ நினைக்கவோ தோணாம அப்படியே மகாபெரிவாளோட திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் சில நிமிஷங்களுக்கு அப்புறம் அவள் எழுந்தப்போ எங்கும் இருப்பான் இறைவன் சொல்லுவாளே பாரதியார் கூட பாடியிருக்கார் எதிலும் இங்கு இருப்பான் அவன் யாரோ எனக்குள்ள அவன் இருப்பான் அறிவாரோ தவழும் நிலவை தரித்த முடியான் அடியும் முடியும் அரியலான் மகாபெரிவா கூட தெய்வத்தோட அம்சம் தானே அப்படின்னா அவர் இல்லாத இடம் எது அப்படிங்கிற எண்ணம் எல்லாரோட மனசுலையும் பூரணமாக நிறைஞ்சது ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय कामकोटी शंकर